ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பொன்னி சீரியல் ஏற்கனவே இது பொன்னி எல்லோரும் வந்து திட்டினாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து திட்டுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் மட்டும்தான், சக்தி அவங்க அண்ணன் மாமா மூணு பேர் மட்டும்தான் சப்போர்ட்டு, அவங்க அக்கா மாமா பிரீத்தி அவங்க அம்மா நாலு பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா பிரீத்தி சேர்ந்து வந்து திட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்ன காட்டுறாங்கன்னா பயங்கரமாக திட்டின உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவ்வளோ வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிறது ஆபத்து, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் வீட்டை விட்டு வெளில போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் வந்து சொல்கிறாங்க. பிரீத்திக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் அவங்களும் வந்து அது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக ஆண்டி வெளில அனுப்புங்க, இந்த மாதிரி அதுக்கெலாம் வீட்லேயே வச்சுக்கக்கூடாது, என் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போனோன்னே அந்த உடனே வந்து பொண்ணு அடுத்த நிமிஷமே வெளியில் வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க, இந்த இதை அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போ, அதே இதுக்கு விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தன்னோட அம்மா ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு அந்த எடுத்து வாசல் வரையும் வந்து போகிறாங்க. வாசல் வரையும் போனாங்க, திடீர்னு வந்து திரும்பி வர்றாங்க. நான் எதுக்காக போகணும், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் நிரூபிச்சுட்டு தான் போவேன், நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், தப்பு செஞ்சால் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன், ஆனால் நான் தான் எந்த தப்பும் செய்யலையே, அப்புறம் எதுக்காக இந்த வீட்டை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவும் பிரீத்தியும் தேய்ச்சி போகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி இவ்வளோ தூரம் சொல்லியும் பார்த்தீங்களா ஆண்டி வெளியில் போகமாட்டே சொல்கிறா, போ வெளியில் போட்டிங்கி, இவ்வளோ தூரம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லை, வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க. உடனே நான் எந்த தப்பும் செய்யலை, நான் எதுக்காக செய்யணும், தப்பு நான் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நான் போயிருப்பேன், தப்பப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்னா அப்படி சொல்லி மாமா கிட்டே போய் போகிற, மாமா தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அத்தை கிட்ட வந்து போகிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், யார்ட்டுமே பிரீத்திக்கிட்ட போய் சக்தி எத்தனை தூரம் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினார் நீ கட்டிக்கே சொல்லிட்டு, ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு, பணம் சக்திக்கிட்ட வந்து எந்த பணமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ தான் வந்து உங்கள் அப்பா அம்மா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனோம், இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து சக்தியை நீ கட்டிக்காதே அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலையே, நீ தான் வந்து சக்திக்கு எந்த பைசாவும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ தான் வந்து சக்தி வேண்டாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து நான் வேணுமா சக்தி வேணுமா சொன்னதுக்கு நீ தான் எழுந்து இந்த இடத்த விட்டு போனார், உங்கள்கிட்ட சக்தி எவ்வளவோ கேட்டார், கேட்டு கூட வந்து வேண்டாம் சொல்லிட்டு நீ போயிட்டு தப்பெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு இப்படி எல்லா தப்பையும் நீங்களே வந்து பண்ணிவிட்டு என்ன வந்து இப்போ வெளில போய் சொல்கிறீங்க, நான் எதுக்காக போகணும், தப்பு செஞ்சால் போவேன், யார் தப்பு செஞ்சால் அதை வந்து மாப்பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, யார் தப்பு செஞ்சா அப்படின்னு எனக்கு தெரியும், எங்கள் அம்மா ஆத்மாவுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், அதை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அதை விட்டுட்டு நான் எதுக்காக வெளில போனோம், ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாற்றி நீங்கள் தான் வந்து எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்பாவி பொண்ணை ஏமாற்றி வச்சுருக்கேன், நான் வீட்டை விட்டு வெளில போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பிரீத்தி வந்து தேய்ச்சி பார்த்து இந்த வீட்டிலே இருப்பேன், இருந்து யார் தப்பு செஞ்சாங்கன்னு அதெல்லாம் நிரூபிப்பேன், தப்பு செஞ்சவங்க பிரீத்தி அக்கா வீட்டுக்காக செய்ய யார் யார் தப்பு செஞ்சால் அதெல்லாம் நிரூபிப்பேன், நிரூபித்து அதுக்கப்புறந்தான் வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளில போகணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அத்தையும் பிரீத்தி அப்படி திகச்சு போகிறாங்க, பிரீத்தி உடனே வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க, நம்ம சக்தியை வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மாமா அப்படி சொல்லு அப்படி சொல்லுமா, வெரி குட் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அவங்க மூணு பேரும் உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் மூணு பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவள் எவ்வளோ பெரிய கெட்டவன் தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் வந்து யார் நல்லவன் கெட்டவன் தெரியல, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பொன்னியை திட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாடிப்படி ஏறி போகிறாங்க. நான் ஒரு நாளும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி வந்து இங்கே இருந்துக்கிட்டே நான் நிரூபிப்பேன், ஃபஸ்ட்டு என் மேலே வந்த பழியை வந்து துடைப்பேன், யார் யார் வந்து மறைக்கிறாங்க அப்படி சொல்லி கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொன்னி வேறு, ஆனால் இனிமேல் பார்க்க போகிற பொன்னியே வேறு, இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து அழுதுகிட்டு இருக்கிற பொன்னி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியை வேற மாதிரி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பொன்னி கண்டு அப்படியே பயந்து நடுங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பொன்னி என்னமோன்னு நினச்சி அவ என்ன இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிறகடிக்காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்காசை சீரியலில் வாரத்துக்கு 3 கிளாஸ் வந்து விஜயாவுக்கு இருக்கிறதுனால நான் பார்வதி வீட்டுக்கு போயிருக்கேன். மீனா வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடு சொல்கிறாங்க. உடனே முத்து, ஆமாம் ஆமாம், சம்பளம் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நாயத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், இங்கே சாப்பிட்றால 3 வேளை, அதுக்கு என்ன பைசாவா கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் மட்டும்தான் வருவோளா, அவர் மிச்சம் வரும்போது இருக்கார்ல, அவளை கூட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள். இவ தான் வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளிலையும் கொண்டு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே மீனாக தான் செய்யணுமான்னு சண்டை போடுறாரு. அப்புறம் அவள் அப்பா வந்து சரி சரி சண்டை போடாங்க, நானே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். வேண்டாம் மாமா, நீங்கள் வந்து கஷ்டப்படாங்க, பரவாயில்ல, நானே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லிடுறாங்க. சரி சரி, சாப்பாடு பண்ணி எனக்கும் பார்வைக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து முத்து போனதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் பண்ணுறாங்க. சாப்பாடு பண்ணிட்டு இங்கே சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து பூ வந்து கொடுக்குறாங்க. அங்கே இது வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வயதான தம்பதி 2 பேரும் படுத்துருக்காங்க, கீழே வந்து படுத்துருக்காங்க. என்னாச்சு என்னென்னு அப்போ அவங்க மயங்கி வந்துடுறாங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு? அவனு வாழையில் போட்டு 2 பேருக்கும் சாப்பாடு போடுறாங்க. 2 பேரும் வயிறார வந்து சாப்பிட்றாங்க. யாருக்கோ கொஞ்சம் சாப்பாடு எங்கிட்ட வந்து சாப்பிட்ற கொடுக்குறது, ஏமா ஏமா அப்படி கொடுக்குறேன் அப்படி திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின் சொல்லிட்டு 2 பேருக்கும் சாப்பாடை கொடுத்துட்றாங்க. இதுக்குன்னு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் வீட்டில் திட்ட மாட்டாங்களா, என் வாயை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அப்படி இப்போ அத்தை வந்து திட்டுவாங்களே, இப்போ அத்தைக்கு என்ன செய்ய பதில் சொல்கிறது தெரியலையே அப்படி சொல்லிட்டு அத்தைக்கு வந்து நேராக போ வாங்கிட்டு போயிடுவேன் சொல்லி 2 பிரியாணி வாங்கிட்டு நேராக போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டான்ஸ் கிளாஸை வந்து காட்டுறாங்க. டான்ஸ் கிளாஸை வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து சம்மதிக்காததுனால சரி டெய்லி நம்ம 2 பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஒரு டான்ஸ் கிளாஸை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா வாரத்துக்கு டான்ஸ் கிளாஸ் வர மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு சந்திச்சுக்கலாம் பேசிக்கலாம் சொல்லிட்டு திட்டுத்தனமாக இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவங்களால் விஜயாவுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது. 2 பேரும் அப்படி ஆடி இப்படி ஆடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜை காட்டுறாங்க. மனோஜுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தர் ஓடி வந்து வந்து பேப்பர் வந்து கொடுக்குறாரு ஷோரூமில். என்ன பேப்பர்னு பார்க்குறாரு, அதில் தப்பாக எழுதிருக்கு, என்ன இப்படி எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடுறாங்க. ஓடிட்டு பின்னாலே அங்கே போய் வர்றாரு. அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் இருக்கார். உடனே அங்கே வந்து அவரை கண்டுபிடிச்சாரா, என்ன நீ ஏன் அப்படி எழுதுனா என்னன்னு சொல்ல முடியுமா கேட்குற. 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படிங்க அந்த அங்கே இருக்கு பாருங்கள், அந்த டீ கடைக்கு பில்லெல்லாம் ஃபஸ்ட்டு கொடு மிச்சம் மீதியெல்லாம் சரி சொல்லிட்டு டீ கடையில் எவ்வளோ இருக்கணும், 1000 or 2000 இருக்குது, அந்த பணத்தை அப்புறம் இவரே வந்து பே பண்ணுறாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா மறுபடியும் ஓடிடுறான். ஐயோ மறுபடியும் எங்கே போனான்னு தெரியல சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஓடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எதுக்காக ஓடுறீங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அவன் லேசுப்பட்டா இல்லை, அவங்கள்ட்டலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அவட்டம்மா ஷோரூம் வச்சுருவேன் ஷோரூமா, அவள் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவான், ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு ரோகிணியோட விஷயம் வந்து தெரிஞ்சு வந்து மாட்டு ரோகிணியோட விஷயம் வந்து தெரிஞ்சு வந்து அந்த ஆள் வந்திருக்காரா இல்லை தச்சலாக தான் வந்திருக்காரா அப்படின்னு தெரியல. அதனால் அவன் சொல்லலை, அவன் ஜெயிலுக்கு போயிட்டுவான், அவன் மட்டும் உங்களை சும்மா உடப்போ இல்லை லேசுப்பட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனதுக்கு அவன் எதுக்காக எனக்கு வந்தான், அவன் எவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எப்படி வந்தான் தெரியலையே சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயா வந்து அங்கே காட்டுறாங்க. விஜயா வந்து பார்வதியும் சாப்பிட்றாங்க. பிரியாணியாக ரொம்ப சூப்பராக இருக்குமானு பார்வதி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மீனா வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை, நேராக வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா வீட்டில் போனோடனே நாளைக்கு என்ன காட்டுறாங்கன்னா வயிறு வலி தாங்க முடியல விஜயாவுக்கு, என்ன வயிறு வலி இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. கண்டிப்பாக இவ சாப்பாட்டில் தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே இந்த பிரியாணியில் வந்து ஏதோ அதான் ஒத்துக்கல, பிரியாணியாக அவள் அப்பா சொல்கிற பிரியாணியாக இன்றைக்கி உனக்கு புளிக்குழம்பு கீரை அதெல்லாம் பண்ணினா பிரியாணியே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாள். இதை கேட்டு முத்து வந்து திகச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இது விசாரித்தோடனே மீனா வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, எனக்கு பண்ண சாப்பாடை யாருக்கு தூக்கி போட்டுட்டு எனக்கு பிரியாணி கொண்டு கொடுத்துருக்கேன், நானும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே முத்து வந்து பாராட்டுறாரு, இப்படி தான் இருக்கணும் என் பொண்டாட்டி எவ்வளோ நல்ல மனசுன்னு பாராட்டுறாரு. இதெல்லாம் நாளை காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது.